அப்போ எங்கள் மாமனார் இருப்பார், எங்கள் மேடம் இருக்காங்க. ஃபோன் பண்ணுற இடையில ஒரு அரை மணி நேரத்துக்கு முடி ஃபோன் பண்ணாங்க, இன்றைக்கி நேரத்துலேயே வருவீங்களா, அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கவலை பிரதமர் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துவே அப்படின்னு, ஏன்னா நாங்கள் ரிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வேலையை, ஒரு சின்ன நெருடல், அதுக்காக ஒரு குவாலிட்டிக்காக நான் ஹீல்ட் ஆகாமல் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பார்க்கில் ஒரு நெருடலாம் நான் ரிசைன் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ண போகணும் எனக்கு தெரியாது. அப்போ தான் ஃபோன் வருது, நான் சொல்கிறேன் இன்னும் அரை மணி நேரத்தில் வீட்டில் இப்போ கவலைப்படாது அப்படிங்கிறேன். அப்போ கூட தெரியாது நான் ரிசைன்மெண்ட் போகிறேன்ட்டு. வீட்டுக்கு போனேன், போன உடனே நான் சொல்கிறேன், வீட்டு நான் வேலை ரிசைன்மெண்ட் வந்தால் சின்ன ஃப்ரீ தான், என்ன பண்ணலாம், சினிமாவுக்கு போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மாமனார் ஒரு மாதிரி பார்க்குறாரு, இவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஒரே செகண்டு தான், சரி அடுத்தது என்ன பண்ண போகிறேன், வாங்க முடிவு பண்ணல, அதை ரிசைன்மெண்ட்டிங்க, வேலை முடிச்சுட்டு வந்துட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் இதில் எதையாவது எடுத்து செஞ்சுப்பீங்க, எதையாவது சாதிப்பீங்க எனக்கு தெரியும். நான் அதுக்காக வருத்த போல, நான் அதுக்காக அளவு நினச்சிக்கிட்டு இருக்காது நினச்சிக்கிட்டு சொல்லாதீங்க, அப்பா அவங்க இருக்கார் பாருங்கள், எனக்கு தைரியம் இருக்குதுங்களை பற்றி நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு சின்ன ஒரு மனசுலையா ஒரு கண்ணிலையா ஒரு சேஞ்சஸை நான் பார்க்க முடியாது, பார்க்கல. அதுதான் எனக்கு கிடைச்ச தைரியம், முதல் தைரியம். அதுக்கு அடுத்தது நான் வந்து ஒரு 20,000 ரூபாய் லோன் வாங்கிட்டேன், டிக்கில் லோன் வாங்கி ஒரு பைக்கை 10,000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற போது கூட இருந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு உறுதுணையாக பின்னாடி இருந்து என்னை கரெக்டாக அந்த உத்வேகம் கொடுத்து என்னை ஆர்கனைஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணி கொண்டுட்டு வரல அப்படின்னா நான் இன்றைக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. கட்டாயம் இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு சாபத்தை உருவாக்கி இருக்க முடியாது. அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுவேன், ஒரு ஆணையம் விட்டு வெற்றிக்கு இப்படி எத்தனை பேர் வந்து இதை இதை சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லாம் சாதிக்கிற இடத்துல எல்லாமே பின்னாடி அவங்க வந்து சில ஐடியாஸ் கொடுத்து நம்ம சாதிச்சிருப்போம், ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு நம்ம வைக்கப்படுவோம். அது எப்படி நம்ம ஆம்பளை இல்லையா, ஆம்பளை செய்ய முடியாது. நம்ம போய் ஒரு லேடி ஒரு பின்னாடி நிற்கிற அம்மா அந்த லேடிஸ்க்கு வந்து அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க தூக்கி வைக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணும். பட் என்னை பொறுத்து வரையிலும் என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என்னுடைய மேடம் சார்ந்து இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல நிற்கவே முடியாது. இதே டென்டல் காலேஜ் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது கூட எனக்கு 98 போராடிட்டேன். ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன் போடுவோம், கவர்மெண்ட்லேருந்து வேணுமே நெகட்டிவ் பண்ணுவாங்க. கடைசி இன்ஸ்பெக்ஷன் வந்துச்சு, அதுக்கு ஒரு 15 லட்சம் செலவாகும், இதுக்கு மேலே 2005 வந்து லாஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் இதுதான் அப்படின்னு வந்துச்சு. நான் வேண்டாம், இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாது, டென்டல் காலேஜே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை தூக்கி போட்டேன். உடனே என்னுடைய சிஇ சார் சொக்கலிங்க சார் இருக்கிற டீ நாங்கள் அப்பாயின்மெண்ட் வச்சுருந்த ஸ்டாஃப் எல்லாமே அந்த டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நேராக மேடத்துக்கு போயிருக்காங்க. மேடம் சார் வந்து நெகட்டிவ் பண்ணிட்டார், இந்த டென்டல் காலேஜுங்கிறது ஒரு கனவு, சார் 6 வருஷமாக டீல் பண்ணிட்டார் 8 வருஷமாக, பட் ஏன் லாஸ்ட் மினிட்ல அவர் பின்வாங்கிறாருன்னு தெரியல, ஆகையினால நம்ம வந்து நம்ம வீட்டை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரே ஒரு சான்ஸ், நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அந்த சான்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேடம் தைரியம்.